பெண்கள் மேல கை வச்சா அவரு ஆரியன் சும்மா இருக்க மாட்டாரு. ஒரே ஒரு பொண்ணோட சொத்து மதிப்புக்காக களம் இறங்குறாரு, அதான் கதை. லாஸ்டா போட்டாரு ஒரு சீனே, தலையை துண்டா தூக்கின் போய் ஸ்டேஷன்ல வச்சு ஆஜாரு தான், ஆஜால கோட்லயே நம்ம போயிடுவோம். மாமா கால் பண்ணாரு, மாமா இது என் கதையை நான் பாத்துக்கிறேன், நீ வராத மாமா நானே பாத்துக்கிறேன், அவள் தான் யாருமே வர விடாது, ஏன் பிரச்சனை, அவள் தான் போயிட்டாரு. ஹீரோயின் போட்டாங்க ஒரு அக்கு அப்படியே வந்துட்டாரு. இந்த பரபரப்பா ஒரு ட்ரோன் கேமரா வந்து 100 கிலோமீட்டர் வேகத்துல போற மாதிரி படத்துடைய திரைக்கதை வந்து 100 கிலோமீட்டர் தான் போகுது. இந்த வந்தே பார்த்து ரயில் சொல்றாங்கல்ல, அது மாதிரி எருவு மட்டும் அடிச்சு கொண்டு போயிட்டு இருக்க படம். அந்த திரைக்கதை காசுக்காக கொள்ளையடிக்கிற கும்பல் நம்ம இல்ல, கொள்கைக்காக கொலை பண்ற கும்பல்ரா, அதைத்தான் சொல்லியிருக்கிறார். தனிப்பட்ட முறையில் எனக்கு படம் பிடிச்சிருக்கிறது, ஏன்னா ஒரு பரபரப்பான திரைக்கதை, அதுக்குள்ள சமூக அக்கறை இருக்கிறது. குறிப்பாக 3 முறை நீட் தேர்வு எழுதுகிற கதை நாயகி வந்து 3 முறை எழுதியும் பாஸ் ஆன பிறகு கூட அவங்களால அரசு கல்லூரிக்கு போக முடியல, வசதியற்ற குடும்பத்தில் பிறந்துட்டு அப்படிங்கும்போது அது ஒரு பெரிய வழியை கடத்துது. 42 பேர் தமிழ்நாட்டில் நீட்டில் இறந்துருக்காங்க, 42 பேருமே நல்ல மதிப்பெண் எடுத்தவங்க, அவங்களால வந்து இது வந்து நீட் பாஸ் ஆன பிறகு கூட அரசு கல்லூரிக்கு போக முடியலங்கிறது பெரிய, அதே வந்து ஒரு ஒரு பின் கதையை வைத்துக்கொண்டு அவங்களுடைய குடும்ப சிக்கல் அதுக்கு எப்படி விசால் உதவுறாரு அப்படிங்கிறத ஒரு மெயினான முதன்மையான திரைக்கதையை வச்சிருக்காங்க. சூப்பரா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு படம், ப்ராப்பரா ஹரி படம் மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. டிஎஸ்பியோட இது நல்லா தான் ப்ரோ இருக்கு, ஆனால் நல்லா சூப்பரா இருக்கு. படம் வந்து பெண்களுக்கான படம், பெண்கள் மேல கை வச்சா அவர் ஹரியன்னு சும்மா இருக்க மாட்டாரு, அவர் சூப்பரா கதையை கொண்டு போயிட்டாரு. ஓகேவா, ஒரே ஒரு பொண்ணோட சொத்து மதிப்புக்காக களம் இறங்குறாரு, அதான் கதை. படம் சூப்பரா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, படம் நல்லா இருக்கு. படம் சூப்பரா இருந்தது ப்ரோ, சூப்பரா இருந்தது. ஆனால் விஷாலுக்கு எப்படின்னா இந்த மாதிரி லவ் மூவி செட் ஆக மாட்டேங்குது, இந்த மாதிரி கிராம மூவி அந்த மாதிரிலாம் சூப்பராக செட் ஆகுது. அம்மா சென்டிமெண்ட் இன்னும் நல்லா பண்ணியிருக்காங்க, விஷால் பயனாக பண்ணார் ப்ரோ. ஹீரோயின் வந்து அம்மா கிட்ட அப்படினாலே அவர் எதுவும் லவ்லாம் சீன்லாம் பண்ணல. என்ன பாட்டு வந்துச்சுன்னு என்னன்னு எனக்கே தெரியல, நானே டவுஸ் உட்காந்து என்னடா இப்படியா சர்ற பொருள் பஸ்ஸுலாம் மேலே பறக்குதுங்க குத்தி. ஆமாம், உண்மையிலே ஹரிசார் வந்து நல்லா ஒரு இதாக எடுத்திருக்காரு, பரவாயில்ல, ஒரு வித்தியாசமாக எடுத்திருக்காரு அந்த படத்தை ப்ரோ. வேற மாதிரி இருந்துச்சு ப்ரோ, சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. விஷால் ஆக்டிங் செம்மையாக இருந்துச்சு, பிரியா பவானி சங்கர் நடிச்சிருக்காங்க, அவங்க ஆக்டிங் நல்லா இருந்துச்சு. வழக்கமாக ஹரி படங்களில் நமக்கு எதெல்லாம் பிடிக்குமோ அதெல்லாம் இந்த படத்தில் மைனஸாக போயிடுச்சு. வில்லன் போர்ஷன் ஸ்ட்ராங்காக இருக்கும், பட் இந்த படத்தில் வில்லன் போர்ஷன் ரொம்ப வீக்காக இருக்குது. மியூசிக்லாம் மிரட்டி விட்ருவாப்ல, இந்த படத்தில் மியூசிக் சுத்தமாக இருக்கும், மியூசிக்கே படத்துக்கு பெரிய மைனஸாக போச்சு, ட்ரோல் மியூசிக் மாதிரி போட்டு வச்சிருக்காப்ல. ரொம்ப நாள் கழிச்சு நம்ம பழைய விஷால் சாரை பார்த்த ஒரு ஃபீல் கிடச்சிது. படத்தில் வந்து நீட் தேர்வு எக்ஸாம்ஸ், அதாவது மெடிக்கல் நீட் தேர்வுன்னு டேரெக்டாக சொல்லலை, மெடிக்கல் எக்ஸாம் பற்றி பேசின விஷயங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. மெடிக்கல் சீட்டுக்காண்டி நான் எக்ஸாம் எழுதுனது, ஹால் டிக்கெட் வர்றதுலேருந்து அந்த விஷயங்கள் எல்லாமே பேசினது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நிறையா இன்டெரக்டாக கேஸ்ட்டை பற்றியும் எவ்வளோ பேச முடியுமோ அவ்வளோ தூரம் இன்டெரக்டாக பேசியிருக்காரு, அதெல்லாம் பார்க்கக்கூடாதுங்கிற அளவுக்கு கொண்டுட்டு வந்திருக்கிறது விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஃபுல்லாக ஃபைட் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான், ஸோ ஓகே, அதனால இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ரெகுலராக வந்துட்டு ஹரி சாரோட படம் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும், ஆனால் இந்த தடவை வந்து அதை விட ஃபாஸ்ட்டாக இருக்கும் சொல்லியிருக்காரு. ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது, ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது. ஃபுல்லாக ஃபைட் சீன் தான், லாஸ்ட்டாக போட்டார் ஒரு சீனு, தலையை துண்டா தூக்கின் போய் ஸ்டேஷனில் வச்சு ஆஜாரு தான், ஆஜாரில் கோர்ட்லயே நம்ம போயிடுவோம். மாமா கால் பண்ணாரு, மாமா இது என் கதையை நான் பார்த்துக்கிறேன், நீ வராத மாமா நானே பார்த்துக்கிறேன், அவள் தான் யாருமே வர விடாது, ஏன் பிரச்சனை, அவள் தான் போயிட்டாரு. ஹீரோயின் போட்டாங்க ஒரு அக்கு அப்படியே வந்துட்டாரு. அவரு விசால் சார் கடைய சீனுக்கு நல்லா பறந்து பறந்து வர்றாரு, படம் நல்லா பண்ணியிருக்காரு. இளைஞர்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கலாம், என்ன இது வந்து சும்மா இந்த ஒரு வெட்டி எடுப்பாரு, அந்த இதுக்கு நான் கட்ட போட்டுருக்கேன் வேற ஒன்று. இப்போ கடைசி சீனு சும்மா பறந்து பறந்து வெட்டுவாருப்பா, பறந்து பறந்து நானும் பார்த்துட்டு அப்படி ஜகத்து உட்காந்துட்டேன், என்னடா இந்த மாதிரி வெறும் வெட்டு தான், சும்மா வெட்டு சாதாரண மாதிரி வெட்டு, குடும்ப கதை சாதாரணமாக போகுது, திடீர்னு வந்தாலும் வெட்டு, அட அருமையாக இருக்குது. இவரோட தாய் மாமனாக இருக்கிறாரு வில்லன், ஆந்திரா வில்லன். பார் விட்டு பார் தானா, அதாவது இங்கே அதாவது பார் விட்டு பார் தானா போலீஸுக்கு எங்கள் வாட்ச்மேனு எங்கள் அண்ணன் சமுத்திரகனி அண்ணன் மிகப்பெரிய ஒரு டைலாக் சொல்லிட்டாரு. ஆக்சுவலி நானுமே படம் ஃபுல்லாக பார்க்கும்போதெல்லாம் லவ்வில் கொண்டுட்டு போயிடுவாங்கன்னு நினச்சேன், கொஞ்சம் கூட அந்த இடத்துல எந்த இடத்துலையுமே ஓ லவ்வே காட்டல, அதான் உண்மை. படம் முழுக்க எண்டிங் வரைக்குமே லவ் ரெண்டு பேருமே இல்லைங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே ஸ்பீடாக இருந்தது, வயலன்ஸு ஆக்ஷன் எல்லாம் ரொம்பவே அதிகமாக இருந்தது, ஆனால் அந்த வயலன்ஸை கொஞ்சம் குறைச்சிருக்கலாம், பீப் போட்டு கட் பண்ணியிருக்காங்க. ட்ரெய்லரை பார்த்த மாதிரி இல்லை, இதில் மேலுமே கட் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் வந்து ஒரே டேக்கில் போயிருக்காங்க, அது எப்படி இருந்தது, அது இன்னும் பக்காவாக அந்த வதம்பரம் இது வந்து எல்லாமே சூப்பராக இருக்கு, சூப்பராக பண்ணியிருந்தாப்புல ஆளே ஃபுல்லாக அச்சு தூக்குறது காரெல்லாம். ஒரே ஒரு சில இடத்துல கூட லேக் இல்லை, லேகே இல்லை, நீங்கள் பார்க்கலாம் சூப்பராக இருக்குது. போய் படத்தை பாருங்க தலைவா, நீங்கள் மிரண்டுருவீங்க தலைவா, மிரண்டுருவீங்க உண்மையிலே, படம் அப்போல்லாம் வெறித்தனமாக பண்ணியிருக்காங்க, பரவாயில்ல, ஹரிசாருக்கு வந்து வாழ்த்து சொல்லிக்கிறேன். அதான் பொம்பளை பிள்ளைய கை வச்சதுன்னே பொழந்து எடுக்கிறாங்க பாரு, அதுக்கு ஒரு ஆக்ஷன் மகன் அதாவது விஷால் அது அந்த அந்த சீனை எடுத்தார் பாரு டைரக்ஷன், எங்கள் அண்ணன் ஹரி அண்ணன், அந்த ஒரு சீனுக்கே போதும். படத்தில் ஒரு சிங்கிள் ஷாட் ஃபைட் இருக்குது, அது சூப்பராக பண்ணியிருந்தாரு.
நல்ல எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு ப்ரோ பார்க்கறதுக்கு. ஸ்டோரி நல்ல ஸ்டோரி தான் உண்மையிலேயே, ஒரு ஸ்டோரி. ஆனால் சஸ்பென்ஸ் ரிவீல் பண்ணுறேன் அப்படின்ற பேரில் கொஞ்சம் எங்கெங்கயோ இழுத்துன்னு போயிட்ட மாதிரி தெரியுது ஆக்சுவலாக. ஃபர்ஸ்ட் ஆஃப் கொஞ்சம் அதான் சொன்னேன், ஆக்ஷன்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிருக்கலாமா தோணுது. ஏன்னா இவ்வளோ ஆக்ஷன்ஸ் வைலன்ஸ் படம் முழுக்கவே இது ஒன்லி சண்டை மட்டுமே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஃபுல் படம் முழுக்கவே நம்மளால் அதை கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருந்தது. படம் முழுக்கவே ஃபுல்லாக ஆக்ஷன்ஸ் மட்டும்தான் இருந்தது. சண்டை ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் கதை நகருதுன்னா திருப்பி சண்டை அந்த மாதிரி இருந்தது. அதுதான் மிக முக்கியமாக விசாலுடைய கடுமையான உழைப்பு. சண்டை காட்சிகளை ரொம்ப கஷ்டப்பட்டு நடிச்சிருக்காரு. சமுத்திரகனுடைய நடிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. பாடலாம் அப்படின்னு இருந்தது, சாங் மட்டும் கொஞ்சம் சுமாராக இருக்குது, பட் படம் ஃபாஸ்ட்டாக போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாட்டு சூப்பராக இருக்குது, ஜிவி சூப்பரானு வச்சுக்காங்க ப்ரோ. ஜிவிஎம் ஒரு வார்த்தை ஒன்று விட்டாரு டைட்டாக, அதுதான் அதை ஹிட் ஆயிடுச்சு போட்டாரு. பார்த்தா வந்துடுவீங்க, நானும் போடுவேன், நானும் நிறைய பார்த்தவன் தான் அப்படின்னாரு. எல்லாம் செத்துட்டாங்க அப்படி. ஆ பரவாயில்ல, சுமாராக இருக்கும். அதான் மியூசிக்லாம் பாட்டை நானே மறந்துட்டேங்க. அது அதிர்ச்சியை பார்த்து துட்டில் பட்டு உடலு புந்தா இருந்தாலும் வெளியே வர்ற மாதிரி இருக்கு. எனக்கு பார்த்தாலே பயமா இருக்குது, என்னடா இப்படிப்பட்ட படம் நான் அப்படி பார்த்தது இல்லைங்க. பாட்டெல்லாம் வந்து ஓகே பழைய மாதிரி இல்லை, ஆனால் இப்போ அந்த படத்துக்கு தேவையான மாதிரி இருக்கு ப்ரோ. சாங் ரொம்பலாம் இல்லை, சும்மா நார்மலாக லவ் பண்ணும்போது இருக்கக்கூடிய சின்ன சாங்ஸ் இருக்குல்ல அவ்வளோதான். சாங்ஸ் யோகி பாபாவோட காமெடி நல்லா இருந்தது எனக்கு. யோகி பாபாவோட அந்த டான்ஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலி. நான் அவரை ரொம்ப லைக் பண்ணிட்டேன் அந்த டான்ஸ். ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஆனால் ரொம்ப நல்லா இருந்த மாதிரி இருந்தது. அவரோட எப்பவுமே நல்லா இருக்கும்ல டிஎஸ்பி, இந்த அவருடைய பங்களிப்பை ரொம்ப சிறப்பாக பண்ணிக்கிறார். இந்த படத்துக்கு கூடுதல் பலம் வந்து இசை தான். என்ன பரபரப்பாக ஒரு ட்ரோன் கேமரா வந்து 100 கிலோமீட்டர் வேகத்தில் போகிற மாதிரி படத்துடைய திரைக்கதை வந்து 100 கிலோமீட்டர் தான் போகுது. இப்போ இந்த வந்தே பாத்து ரயில் சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி எருவு மாட்டெலாம் அடித்து கொண்டு போய்கிட்டு இருக்கு படம். அந்த திரைக்கதை அப்படிப்பட்ட திரைக்கதையில் அவருடைய பங்களிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. எடிட்டர் கேமராமேன்லாம் ரொம்ப கடுமையாக உழைச்சிருக்காங்க. கனல் கண்ணன் மாஸ்டர் வந்து ரொம்ப சிறப்பாக உழைச்சிருக்காரு. அவருடைய பங்களிப்பு ரொம்ப நல்லா தெரியுது. சிங்கிள் ஷாட் நல்லா பண்ணியிருக்காங்க. விசாரணை படத்தில் நீங்கள் விடுதலை படத்தில் அந்த ரயில் காட்சி வந்து 10 நிமிட 8 நிமிட காட்சி, இது 10 நிமிட காட்சி ஒரே டேக்கில் எடுத்திருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் ஜிம்மி ஜிப் கேமரா பயன்படுத்திருக்காங்க, ட்ரோன் பயன்படுத்திருக்காங்க, எல்லாமே மொத்தமாக பல கேமராக்களை பயன்படுத்தி அதை மொத்தமாக தொகுத்து ரொம்ப கஷ்டம். ஏன்னா 4 நாள் எடுத்தா சொல்லி ஹரி அவர்கள் சொல்லியிருந்தாங்க. நல்லா வந்திருக்கு அந்த காட்சியெலாம். பூஜை மாதிரி இருக்குது அந்த படம், அந்த மாதிரி டைப்பாக எந்த மாதிரி இருக்குது படம்? இது வந்து பூஜை மாதிரிலாம் கிடையாது, பூஜை இந்த மாதிரிலாம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஹரிசர் கொஞ்சம் வித்தியாசம் பண்ணியிருக்காரு, நல்லா கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணியிருக்காரு, பயங்கரமாக பண்ணியிருக்காரு. பூஜை வேறு கதை கண்ணு, பட் இது வேறு கதை இல்லை. பூஜையிலலாம் ஒரு பொம்பளை பிள்ளை நீ கை வச்சா பொழப்பேன்லாம் எவனும் காட்டலையே, அது ஏதோ கந்து வட்டி வசூல், அது வந்து ஓடாது ஓரளவுக்கு போட ஆவரேஜ் படம். பட் இது நல்லா ஃபுல்லாக போகும், ஏன்னா பெண்கள் விஷயம் ஒன்று இருக்குது, அதுக்கே அப்ரிசியேட். வேணா நீலாம் பெண்ணு, நீ 2 மணிக்கு போனால் கூட நீ பாதுகாப்பாக இருக்கணும்னா இந்த மண்ணு உன்னை ஒரு காப்பாற்றணும்னா இந்த மாதிரி டைரக்டர்லாம் நமக்கு இந்த மாதிரி படம் எடுக்கணும். இது வந்து எப்படின்னா ஒரு இடத்துக்கு சொல்லணும், ஒரு இடத்துக்கு சொல்ல இவ்வளோ பஞ்சாயத்து, இத்தனை கொலைகள் சண்டை, ஒரு இடத்துல நம்ம கேட்போம்ல அவங்க தரமாட்டேன்னுவாங்களா ஆடா மோதிக்கலாம்டா, அந்த மாதிரி தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஒரு இடத்த வச்சு அந்த படமே, இந்த பொண்ணு ஏன் மூச்சு ஏன் சதை ஏன் உயிர் முடிஞ்சா தொடரா பார்க்கலாம் அப்படிதான். சூப்பர் வேலை, எனக்கு நல்லா பிடிச்சிருக்கேன். அதாவது காசுக்காக கொள்ளையடிக்கிற கும்பல் நம்ம இல்லை, கொள்கைக்காக கொலை பண்ணுற கும்பல்ரா, அதை தான் சொல்லியிருக்கிறார். பிகினிங் வந்து ஒரு 10 செகண்ட் வந்து அப்படி குடும்ப கதையாக போயிட்டு அப்புறம் பாஸ் ஆகுது. இன்ட்ரோலுக்கு மேலே இப்போ கபா 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 கபன்னு, ஏன்னா 3 சிங்கத்தை பெற்று வச்சுருக்காரு. அதனால தான் சிங்கம் 3 முடிச்சிட்டாரு அண்ணன் அரியண்ணா, நீங்கள் பார்ப்பீங்க. அதனால் அந்த சிங்கம் 3 மாதிரி கப்ப கப்ப கப்பன்னு போய் கடைசியாக எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணுறாங்க. செம்ம கதையை சொல்லிட்டாங்க, கிளைமேக்ஸ் சூப்பர். யோகி பாபுக்கு வந்துட்டு ஃபைட் சீன் ஏதாவது இருக்கா ட்ரெய்லரில் கிக் பண்ணுற? ஃபைட் சீன்லாம் எதுவும் இல்லை, பட் அவர் கதையோட ஓடி போகிற மாதிரி இருக்கு. யோகி பாபுக்கு ஒரே ஒரு சீன் இருக்கு ப்ரோ, காமெடி இருக்காரு, சூப்பராக காமெடி பண்ணிருக்காங்க. படம் உங்களுக்கு வந்து லேகே அடிக்காது, சூப்பராக பார்க்கலாம். நீங்கள் காமெடி பாட்டெலாம் ஒர்க் பண்ணுவாங்க, சூரியகிரியெல்லாம் போட்டு ஏதாவது பண்ணுவாப்ல. அவர் இந்த படத்தில் ரொம்ப மொக்க பண்ணாப்ல யோகி பாபுவை போட்டு ரசிக்கும் வகையில் ஒன்றுமே இல்லை சொல்கிற மாதிரி. ஆக்சுவலி அவரும் ரவுடி தான், நானும் ரவுடி தான் அப்படிங்கிற மாதிரி தான். அவரும் ரவுடி தான், அந்த ஒரு சில விஷயங்கள் அது ஒரு இடத்துல வந்து அவர் ஒருத்தவங்க ஒரு ரவுடி கூட சண்டை போடுற சீன்ஸ்லாம் வரும். அதான் சொல்லிட்டல, அவர் வந்து இது வந்து ஹீரோவாக பண்ணோம், இப்போ டான்ஸ் ஆரம்பிச்சிட்டாரு, அடுத்து வந்து பயங்கரமாக போயிடுவார் நினைக்கிறேன். அதான் கண்டென்ட்டே. 10 நிமிஷம் தான் வந்தார், பயங்கரமாக பண்ணிட்டு போயிட்டார்னு சொல்ல எல்லாருமே கத்துனாங்க. அவர் அந்த டைலாக்ஸ் பேசினது ரொம்ப நல்லா இருந்தது. சமுத்திரகணி சாரோட டைலாக்குமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. கடகடகடன்னு ஒரு விஷயம் சொல்வார், நீ போலீஸ் ஸ்டேஷனில் போய் நீ வந்து அரெஸ்ட் பண்ணால் அவ்வளோ சீக்கிரம்லாம் முடியாது, நீ வந்துட்டு அங்கே போய் பர்மிஷன் வாங்கி இங்கே வாங்கி எங்கே போலீஸ் எல்லாம் கூட்டிகிட்டு தானே வரணும் அப்படிங்கிறத ஒரு ரமணா ஸ்டைலில் கடகடான்னு பேசியிருப்பார். அந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவர் வழக்கம் போல் வந்து ஸ்டைலிஷாக பேசிகிட்டு இருப்பார், இங்கே வந்து யாருமே வந்து கெட்ட வார்த்தைலாம் பேசக்கூடாது, யாரும் வைலண்ட்டாக பேசக்கூடாது, பஞ்சாயத்தெல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி பேசுவார்.
பேசுவார். நான் ஒரு கவர்மெண்ட் ஸ்டாப்புன்னு அவன் ஒருத்தன் ஆரம்பித்தோடனே இறங்கி நின்று லோக்கல் பாஸில் பயங்கரமாக கெட்ட வார்த்தை பேசியிருப்பார். அடுத்த செகண்ட் சாரி 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 அப்படின்ட்டு இறங்குறாரு. அந்த டைலாக் ரொம்ப பிடிச்சி. இல்லை அவர் ஒரு கெஸ்ட் ரோல் தான் வராருச்சு, சிறப்பு தோற்றம். அந்த ஒரு நிமிடம் வந்தாலும் அவர் அவருடைய ஸ்டைலில் பரபரப்பாக பண்ணிட்டு போயிருக்காரு. நீட்டை பற்றிலாம் ஒன்றும் இல்லை, மூணு தடவை நீட்டை எழுந்துச்சு இந்த பொண்ணு. அதிலே பார்த்தா அதுவே கொஞ்சம் கிரிஞ்சாக தான் போயிடுச்சு. என்னன்னா இப்போது உன் வீட்டு இடத்துல ஒருத்தன் கொட்டா போட்டு வச்சுருக்கான், அதை இடத்த கிட்டினா வேணாம் வேணாம், அதாவது டாக்டருக்கு படிக்கிறதுக்கு ஒருத்தன் எவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இது தத்துவம் பேசிட்டு உட்காந்துருக்கு பிரியா பவானி சங்கர். யாரோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சிருந்தது? விஷால். ஓகே, எந்த சீன் ரொம்ப பிடிச்சிருந்தது உனக்கு? லாஸ்டான ஃபைட் சீன். என்ன நடக்கும் ஃபைட் சீனில்? வில்லனோட தலையை வெட்டி எடுத்துகிற மாதிரி காமிச்சாங்க. அதோட பீஸ் பீஸாக வெட்டி விடு இதோ ஒரு இடத்துல போட சொன்னாங்க. தலையை வெட்டி கொண்டு அந்த ஒவ்வொரு பாட் ஒவ்வொரு இடத்துலையும் அந்த ஸ்டார்டிங் சீனே அதுதான் எனக்கு, அது கிளைமேக்ஸில் தான் எனக்கு புரிஞ்சது. நல்லா இருந்தது.